கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி சர்வ காரிய அனுகூலம் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 51 பாசுரம் இருக்கு. இதுல எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது இந்த கந்தர் அனுபூதியுமே இருக்கு. அதனாலதான் அது அனுபூதி, அனுகூலம், காரிய அனுகூலம், காரிய சித்திக்கான ஒரு பாடல் அப்படின்றது இந்த கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதியை எழுதியது அப்படின்னா அருணகிரிநாதர். முருகப்பெருமானில அதீத பக்தி கொண்டவர் இந்த அருணகிரிநாதர். இப்ப இந்த கந்தர் அனுபூதியோட விளக்கம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது நீங்க ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் விளக்கம் இருக்கும். எதுக்காக அந்த ஸ்லோகம் இந்த பாசுரம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம வாழ்வியல கடைபிடிச்சோம்னா நம் வாழ்க்கையில வர அன்றாட பிரச்சனைகள் அப்படின்றது கட்டாயம் தீரும் அப்படின்றது அருணகிரிநாதரே முருகப்பெருமான் மேல ஆணையிட்டு இதை சொல்லியிருக்காரு அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இப்ப நம்ம கந்தர் அனுபூதியை பத்தி பார்க்கலாம். காப்பு பாடல் அப்படின்றது, நெஞ்ச கண கள் நெகிழ்ந்துருக தஞ்ச தரு கிழ சே, நெஞ்ச கண கள் நெகிழ்ந்துருக தஞ்ச தரு கிழ சே, செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரானை பதம் பணிவாம், செஞ்சோர் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரானை பதம் பணிவாம். இது வந்து காப்பு பாடல். இப்ப இந்த காப்பு பாடலுக்கான விளக்கம் அப்படின்னா நெஞ்ச கணக்கள்ளு, அதாவது நெஞ்ச கணக்கள் நம்ம மனது எப்படின்னா அந்த கள்ளு மாதிரி இருக்க அந்த மனது கரைந்து உருகணும், அந்த அப்படியான ஒரு பாடல் தான் இந்த கந்தர் அனுபூதி அப்படின்றத அவர் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். நெஞ்ச கணகளும் நெகிழ்ந்து உருகணும். தஞ்ச தரு சண்முகனு கியல் சே அப்படின்னா தஞ்சம், முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர்னா தஞ்சம், யார் அவர் தஞ்சம் நினைச்சு போகிறோமோ, அவரை வந்து பெருசா நினைக்கிறோமோ, அவர் மேல பக்தி வைக்கிறோமோ, அந்த பக்தர்களை கட்டாய காப்பாற்றக்கூடியவர் அப்படின்றது இயல் சேரம்னா இயல் தமிழ், இசைத்தமிழ் அப்படின்னு நாடக தமிழ் அப்படின்றதுல அது இயல் சேர் அந்த மாலை அப்படின்றத வந்து நெஞ்ச கணகள் நெகிழ்ந்துருக தஞ்ச தரு சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சோர் புனை மாலை, அதாவது செஞ்சோர் புனை மாலை செம்மையான தமிழ் அந்த மாலை புனை மாலை இனிமேல் பாடப்போற அந்த மாலை சிறந்திடவே சிறப்பாக பாடணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சர்கர ஆணை பதம் பணிவாம். அதாவது பஞ்சர்கர அப்படின்னா ஐந்து கரங்களை உடையவர். யாரு? ஆணை முகப்பெருமான், முருகப்பெருமானோட அண்ணன் விநாயக பெருமான். ஆணை பதம் பணிவாம், அவர் அந்த ஆணை முகனோட பதத்தை பணிஞ்சு அவரோட தாள வணங்கி இந்த பாடலை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் பாடல் அப்படின்னா, ஆடும் பரிவேதடி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய், ஆடும் பரிவேதடி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய், தேடும் கயமாமுகளை செருவில் சாடும் தனியானை சகோதரனை, தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை. ஆடும் பரிவேலனி சேவலென, அதாவது ஆடும் அப்படின்னா மயில் வந்து மேகங்களை கண்டா தோகை விரிச்சு ஆடும். அந்த பரி அதையே சொன்னா மயில் வந்து குதிரை பலம் மனத்துடன் கொண்ட ஒரு இதுன்னு சொல்லலாம் நம்ம. அப்போ ஆடும் பரிவேலனி சேவலென, அதாவது பாடும் பணியே பணியா அருள்வாய், வேல் மயில் சேவல் இந்த மூணை பத்தி பாடுற பணி, பணினா வேலைன்னு அர்த்தம். அப்போ வேலைன்னு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நம்ம எல்லாம் கடவுள் நம்ம முன்னாடி வந்து நம்ம என்னென்ன வேணும் கேட்போம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனா அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வேலு மயில் சேவல் இந்த மூணையும் பத்தி பாடுற வேலை மட்டும் எனக்கு நீ கொடுத்தா போதும், அந்த பாக்கியத்தை மட்டும் எனக்கு நீ கொடுத்தா போதும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அது போக
தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை. அதாவது தேடும் கயமாமுகன்னா யாரு, கஜமுகாசுரன் அப்படின்னு சொல்லலாம். கஜமுகாசுரன் யாருன்னா அவர் ஒரு அசுரர். அந்த அசுரரை போர்ல யார் வேணும்னா விநாயக பெருமான் அப்படின்றார். அந்த விநாயக பெருமானோட தனியானை சகோதரனை, தனியான் அவர் தனியானைன்னா அவர் வந்து நிறைய ஒரு ஞானம் அப்படின்றத கொண்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த யானை அவர். அந்த யானையோட சகோதரன் தான் நம்ம முருகப்பெருமான். அதாவது தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை. அந்த கஜமுகாசுரனை போர்ல வெற்றி பெற்ற விநாயக பெருமானோட சகோதரனே அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாடலுக்குண்டான விளக்கம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.